வெல்கம் டு கட்டுறது தமிழ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஸ்ஐ எக்ஸாமில் பொது அறிவு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினா விடைகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விக்கான பதில் வந்து தப்பாக டிக் பண்ணியிருப்பாங்க அதுக்கான சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி மனநூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இது சீவக சிந்தாமணி இரண்டாவது கேள்வி பத்தலேகம் குரவஞ்சி அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் இவர் தான் வந்து பெத்தலேகம் குரவஞ்சி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு மூன்றாவது கேள்வி கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு ஆன்சர் வந்து தொன்னூற்றி ஆறு இதுல வந்து நூற்றி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க சரியான பதில் வந்து தொன்னூற்றாறு தான் சரியான பதில் நான்காவது கேள்வி சொற்றொடர் நிலை என வழங்கப்படுவது அந்தாதி சொற்றொடர் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா அந்தாதியை சொல்லுவாங்க ஓங்கி உயர் இதோட இலக்கணம் ஒரு பொருட்பன்மொழி ஓங்கி உயர் இது வந்து ஒரு ஒரு பொருட்பன்மொழி ஆறாவது கேள்வி கண்ணதாசன் எழுதிய நூல்கள் ஒன்று சண்டமாருதம் சண்டமாருதம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் கண்ணதாசன் இந்த நிலவு பூ சூரியகாந்தி ஒளிபரவு இதெல்லாம் வந்து சிற்பி எழுதியிருப்பார் ஏழாவது கேள்வி போற்றாறை பொருத்தல் என்பது பொறை போற்றாறை பொருத்தல் என்பது பொறை எட்டாவது கேள்வி கரிகாலன் மகள் யார் ஆதிமந்தி கரிகாலனுடைய பொண்ணு யார் அப்படின்னா ஆதிமந்தி அங்கே வந்து கபிலரோட பொண்ணு இதில் வந்து வெள்ளி வீதியார் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருக்காங்க ஆனா சரியான பதில் வந்து ஆதிமங்கிதா சரியான பதில் அதுக்கு அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி இங்கிலீஷ் கொஷின்ஸ் இது எல்லாமே ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தட் அ கம்ப்ளீட் த சென்டென்ஸ் ஈச் சைல்ட் டேஷ் எ கிஃப்ட் இதுக்கான சரியான பதில் வந்து ரிசீவ்ஸ் எ கிஃப்ட் ஈச் சைல்ட் ரிசீவ்ஸ் எ கிஃப்ட் பத்தாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் அஜெக்டிவ் வெல்தி அந்த வேர்டுக்கான சூப்பர்லேட்டிவ் கேட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர்லேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெல்த்தியஸ்ட் பதினோராவது கேள்வி ஹோ ஹவ் ஆட் இட் இஸ் ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க ஆச்சரியக்குறி போட்டாலே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸ்லாமெட்ரி சென்டென்ஸ் தான் ஸோ திஸ் இஸ் அன் டேஷ் சென்டென்ஸ் இதுக்கான சரியான பதில் வந்து எக்ஸ்லாமெட்ரி சென்டென்ஸ் இந்த ஆச்சரியக்குறி இது வந்துட்டு எந்த சென்டென்ஸ் அப்படின்னாலே அது வந்து ஒரு எக்ஸ்லாமெட்ரி சென்டென்ஸ் தான் அதுக்கடுத்த கேள்வி பாருங்கள் பன்னெண்டாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் போனஃபைடு போனஃபைடு அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜெனியூன் போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதோட மீனிங் போனஃபைடு அப்படின்ற மீனிங் என்னன்னா ஜெனியூன் பதிமூன்றாவது கேள்வி த ஃபேமஸ் நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் வாஸ் ரைட்டன் பை பக்கீம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜி பதினான்காவது கேள்வி சூஸ் த கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் தேர் மெண்டிங் த ரோடு இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க தே ஆர் மெண்டிங் த ரோடு அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் அது வந்து பாசிவ் வாய்ஸ்ல வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ரோடு வாஸ் மெண்டட் பை தேம் ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க பதினஞ்சாவது கேள்வி த ஆல்பர்ட் ரோஸ் இஸ் ஏ சி பேர்டு ஆல்பர்ட் ரோஸ் அப்படின்றது ஒரு சி பேர்டு பதினாறாவது கேள்வி இதெல்லாம் வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா மேக்ஸை பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் மேக்ஸை விட்டு ஜென்ட்ரலாக இருக்கக்கூடிய கொஷ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க ஒளியாண்டு என்பது எதற்கான அழகு அப்படின்னா தொலைவிற்கான அழகு ஆன்சர் வந்து தொலைவு இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவை எதை கொண்டு அலக்கலாம் அப்படின்னு கேஷின் கொஷின் வந்து கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து ஒளியாண்டு தூரமாக இருக்கிறத எதை வச்சு அலக்கலாம் அப்படின்னா ஒளியாண்டு அதுக்கு அடுத்த கேள்வி இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை சுழி ஒரு சிறந்த அம்மீட்டரோட மின்தடை என்ன சுழி இருபத்தி ஐந்தாவது கேள்வி கண்ணாடியின் தள விளைவு கோணம் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி இதில் வந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க ஆனால் சரியான பதில் வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வந்து சரியான பதில் கண்ணாடியின் தள விளைவு கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரி இருபத்தி ஆறாவது கேள்வி ஒன்று கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி முடிவிலி தான் இதுக்கான சரியான பதில் இருபத்தி ஏழாவது கேள்வி இரண்டு வாகனங்கள் ஏ மற்றும் பி அறுபது கிலோமீட்டர் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் மற்றும் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் திசைவேகத்துடன் விகத்துடன் இயங்குகின்றன இரண்டு வாகனமும் கிழக்கு நோக்கி செல் செல்கின்ற போது வாகனம் ஏயின் சார்பு திசை கணக்கெடுக்க இது வந்து மேக்ஸ் கொஷின் இதுக்கான ப பதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் பர் அவர் வரும் அதுக்கடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்ட இயற்பியல் அளவுகளுள் எதற்கு பரிமாணம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து கனத்தாக்கு விசை இதில் வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனத்தாக்கு விசை தான் வரும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மிகவும் லேசான எரியும் தன்மையற்ற வாயு எதுன்னா ஹீலியம் மிகவும் லேசான எரியும் தன்மையற்ற வாயு எது ஹீலியம் இதே வந்து மிகவும் லேசான தனிமம் கேட்டால் லித்தியம் முப்பதாவது கேள்வி எவை அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன அப்படின்னா உயரிய வாயுக்கள் ஆன்சர் வந்து உயரிய வாயுக்கள் முப்பத்தி ஒன்னாவது கேள்வி நீரின் கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு நீரின் கிராம் மூலக்கூறு நிறை பதினெட்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கார்பனோட இணைத்திறன் பார்த்தீங்கன்னா நான்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் கார்பனின் இணைதிறன் நான்கு முப்பத்தி மூன்றாவது கேள்வி சல்பர் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது ஆன்சர் பென்சைல் அமைன் ஆப்ஷன் சி அமைன் தான் வந்து சல்பர் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது அதுக்கடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் நன்னீர் மற்றும் கடல்களில் மிதந்து காணப்படும் ஒருசல் தாவரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன நன்னீர் மற்றும் கடல்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்களை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் ஃபைட்டோ ஃபைட்டோ ஃபைட்டோஃப்ளாங்டன்கள் தான் சரியான பதில் முப்பத்தி ஆறாவது கேள்வி நீர் நில வாழ்வன தாவரங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரையோபைட் நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய தாவரங்களை எப்படி சொல்லுவோம்னா ஃப்ரையோபைட்டுன்னு சொல்லுவோம் முப்பத்தி ஏழாவது கேள்வி மாங்கனி கல்கனி மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுவது ஏனெனில் இதன் உள்தோல் கடினமானது மாங்கனியை வந்து கல் போன்ற கனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா இதோட உள்தோல் வந்து கடினமானது ஆன்சர் வந்து டி முப்பத்தி எட்டாவது கேள்வி மனித மண்டை ஓடு வடிவ வாஸ்குலார் கற்றைகள் இதில் காணப்படுகிறது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து உருவித்தலை தாவரத்தண்டு முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி முழுமையாக ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் குளுக்கோஸில் இருந்து கிடைப்பது மொத்தம் முப்பத்தி எட்டு ஏடிபி முழுமையாக ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் குளுக்கோஸில் எத்தனை ஏடிபி கிடைக்கும்னா முப்பத்தி எட்டு ஏடிபி வந்து நமக்கு கிடைக்கும் நாற்பதாவது கேள்வி தொப்பிகளுக்கு பதிலாக வேர்பைகள் பைகள் எந்த தாவரத்தில் காணப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் யூட்ரிக்ளோரியா நாற்பத்தி ஓராவது கேள்வி பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையின் பெயர் என்னென்னா டாமி இது வந்து நிறைய போட்டித்தவர்களில் கேட்ட ஒரு கொஷின் பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையோட பெயர் டியூபக் டாமி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஏபிஓ ரத்த வகையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார்னால் கார்லைன் ஸ்டேனர் கார்லைன் ஸ்டேனர் தான் இந்த ஏபிஓ பிளட் குரூப் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் நாற்பத்தி மூணாவது கேள்வி சுவாச கட்டுப்பாட்டு மையம் காணப்படும் பகுதி சுவாச கட்டுப்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா முகுலத்தில் இருக்கும் ஆன்சர் வந்து முகுலம் மெடுல்லா ஆப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த சுவாச கட்டுப்பாட்டு மையம் வந்து இருக்கும் நாற்பத்தி நான்காவது கேள்வி டிசிபிள் என்பது இதை அளக்கு உதவும் அழகு எதுன்னா ஆன்சர் ஒளியின் அளவு ஒலியின் அழகு பார்த்தீங்கன்னா டெசிபல் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி அவசர கால சுரப்பியாக செயல்படுவது அற்றினல் அவசர கால சுரப்பி எது அற்றினல் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஹெலிகாப்டர் ஃபைலோரி எனும் பாக்டீரியாவில் தோன்றும் நோய் எது புண் குடல் புண் எந்த பாக்டீரியால தோன்றுது அப்படின்னா ஹெலிகாப்டர் ஹெலிகோபாக்டர் ஃபைலோரி அடுத்த கேள்வி நாற்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்கள் இந்திய அரசு சின்னம் டேஸ்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா தூணில இருந்து எடுக்கப்பட்டது இந்திய அரசு சின்னம் சாரநாத் கல் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் சேரன் செங்குட்டுவன் தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செஞ்சவர் சேரன் செங்குட்டுவன் இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்ந்தது இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தான் பிரெஞ்சுக்காரங்களுடைய தலைமையிடமாக திகழ்ந்தது ஐம்பதாவது கேள்வி துணைப்பட திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்னா வெல்லோசி பிரபு லார்டு வெல்லோசி தான் துணைப்பட திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் ஐம்பத்தி ஓராவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா பெரியார் பெரியார் தான் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி முசோலினி வெளியிட்ட பத்திரிகை எதுன்னா அவந்தி முசோலினி வெளியிட்ட பத்திரிகை அவந்தி ஐம்பத்தி நான்காவது கேள்வி பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் பன்னாட்டு கழகம் வந்து நிறுவப்பட்டது தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள மாநகர் மாநகரம் இது லண்டன் தேம்ஸ் நதிக்கரை அதோட சூழல் தான் இந்த லண்டன் நகரம் வந்து அமைஞ்சிருக்கும் லண்டன் மாநகரம் எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கும்னா தேம்ஸ் நதிக்கரையில் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி உலக வணிக நிறுவனம் டேஷில் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு உலக வணிக நிறுவனம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வந்து தொடங்கப்பட்டது அடுத்த கேள்வி உலகளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் டேஷ் விழுக்காடு நீர்ப்பாசனத்திற்கு செலவாகின்றது அப்படின்னா ஆன்சர் வந்து எழுபது எழுது விழுக்காடு வந்து இந்த நீர்ப்பாசனத்திற்கு செலவாகின்றது ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடு எது ஆன்சர் இந்தியா இதே வந்து ஆசியாவே ஆசியாவிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டிருந்தா ரஷ்யா ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரண்டாவது நாடு இந்தியா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி டேஷ் ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி ஆகும் அப்படின்னா ஆன்சர் வந்து சிலிக்கா சிலிகா ஏரி தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஏரி இந்த சிலிக்கா ஏரி வந்து எந்த நதிக்கு அரையோரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மகாநதி ஆற்றின் தெற்கே வந்து அமைஞ்சிருக்கு அறுபதாவது கேள்வி டேஷ் கண்டுபிடித்ததினால் மனிதர்கள் மனப்பாங்கு குறிப்பிடத்தக்க அளவு மாறலாயிற்று அப்படின்னா ஆன்சர் வந்து இரும்பு புவித்தொகுதிக்கு டேஷ் அசைவுகள் உள்ளன அப்படின்னா ஆன்சர் மூன்று புவி தொகுதிக்கு வந்து மொத்தம் மூன்று அசைவுகள் உள்ளன அறுபத்தி ரெண்டாவது கேள்வி நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் இது மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தோட மற்றொரு பெயர்னா மொத்த நாட்டு உருவ உற்பத்தி அறுபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோரின் எண்ணிக்கை எவ்வளோ எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதில் அப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவோட எழுத்தறிவு சதவீதம் வந்து எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க அறுபத்தி நான்காவது கேள்வி பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு எதை சொல்லுவோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பெரும் பிரிவினை ஆண்டு அறுபத்தி ஐந்தாவது கேள்வி டேஷ் முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும் அப்படின்னா ஆன்சர் வருமான அமைப்பு இன்கம் சிஸ்டம் தான் இந்த முதலாளித்துவத்தின் அடிப்படை அறுபத்தி ஆறாவது கேள்வி நுகர்வோர் எச்சம் என்பது இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டித் தேர்வில் கேட்ட ஒரு கொஸ்டின் நுகர்வோர் எச்சம் என்பது எது அப்படின்னா தேவை கூட்டல் அழிப்பு இதான் வந்து நுகர்வோர் எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அறுபத்தி ஏழாவது கேள்வி டேவிட் ரிக்டோட்டாவின் காலம் டேவிட் ரிகார்டோவின் காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் காலம் வந்து டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு அறுபத்தி எட்டாவது கேள்வி மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ள தொழிற்சாலை எதுனா உற்பத்தி தொழிற்சாலை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுதான் வந்து மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ள தொழிற்சாலை அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மறு ஏற்றுமதி வியாபாரம் என அழைக்கப்படும் ஆன்சர் வந்து மறு ஏற்றுமதி வியாபாரம் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா அது வந்து மறு ஏற்றுமதி வியாபாரம் இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகரங்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் மும்பை டூ தானே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றில் தான் இந்த மும்பை டூ தானியில் வந்து இந்தியாவின் முதல் ரயில்வே தொடர்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது எழுபத்தி ஓராவது கேள்வி டேஷாம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள் கடன் அளவு கட்டுப்பாடு முறையின் கீழ் வருவது எது அப்படின்னா ஆன்சர் வந்து வங்கி வீதம் எழுபத்தி மூணாவது கேள்வி உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருள்களையும் வாங்குவதற்கு விளம்பரம் மக்களை தூண்டுகிறது ஆன்சர் வந்து சமுதாயம் சார்ந்த குறைபாடு உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருட்களையும் வாங்குவதற்கு விளம்பரம் மக்களை தூண்டுகிறது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து சமுதாயம் சார்ந்த குறைபாடு அணுசக்தி சோதனை ரத்து ஒப்பந்தம் எந்த ஒருடம் கழுதிடப்பட்டதுன்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று எழுபத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இது மத்ராஸ் இந்தியாவின் முதல் நகராட்சி வந்து வாலாஜாபாத் அது வந்து எங்கே இருக்குன்னா மத்ராஸ் மாகாணத்தில் தான் இருக்குது அடுத்த கேள்வி குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் பிளாட்டோ குடியரசு அப்படின்ற நூலை எழுதியவர் யார் பிளாட்டோ பெரியாரும் பார்த்தீங்கன்னா குடியரசு அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார் சரிங்களா ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஏழாவது கேள்வி மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வாரணாஸ்டிங் மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஆன்சர் வந்து வாரணாஸ்டிங் எழுபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் மொத்தம் எத்தனைனா இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ் வரும் நாடுகளில் எது தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறதுனா ஆன்சர் வந்து அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து இந்த தலைவர் தலைவர் முறை அரசாங்கம் தான் பின்பற்றப்படுகிறது எண்பதாவது கேள்வி கீழ் வரும் நோற்றுள் எது உலக அமைப்பு இல்லை அப்படின்னா ஆன்சர் வந்து சார்க் இந்த ஐநா பன்னாட்டு நிதி நிறுவனம் பன்னாட்டு உரிமை கழகம் இது எல்லாமே வந்து ஒரு உலக அமைப்பு சார்க்கு மட்டும்தான் வந்து உலக அமைப்பு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இதில் பார்த்துருக்கோம் சைக்காலஜிக்கு பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் இதில் எதாவது ஆன்சர் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எஸ்ஐ எக்ஸாமை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களை வந்து பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி